ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கிற மதுரை பாண்டியன் ஹோட்டலோட ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், பிகாஸ் நம்ம டேஸ்டி டேஸ்டி ஃபுட்டெல்லாம் பார்க்க போகிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா, எங்கள் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸை செக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருந்துட்டே மதுரையில் சாப்பிட்ற மாதிரி நல்ல கார சரமாக கோனார் மெஸ்ஸில் சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் வந்து மதுரை பாண்டியன் ஹோட்டல். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, டிஎல்எஃப் ஐடி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. உங்களோட பைக், கார்ஸ் எல்லாமே கடைக்கு முன்னாடியே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்பேஷியஸாக தான் வெளியே இருந்துச்சு. அண்ட் உள்ளே நீங்கள் என்டர் ஆகும்போதே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அது அன்னைக்கான ஸ்பெஷல் ஐட்டம்னு நினைக்கிறேன். உள்ளே நான் மெனு கார்டு தனியாகவும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கடை பொறுத்த அளவுக்கு நல்ல பெரிய இடம் தான், நல்ல ஆம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு மெனு கார்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெனு கார்டில் ஏகப்பட்டது இருந்தது, நீந்துறது, பறக்கிறது, தாவறதுலேருந்து எல்லாமே அந்த மெனு கார்டில் இருந்துச்சு. ப்ரைஸஸும் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. மூணு பேர் போனீங்கன்னா ஒரு 1000-1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ இப்போ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோங்கிறத காட்டுறேன். மதுரை ஹோட்டல்னாலே கறி தோசை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை ரெண்டு வாங்கிக்கிட்டோம். அப்புறம் வந்து பிச்சு போட்ட கோழி, நாட்டுக்கோழி இது பிச்சு போட்டது வாங்கினோம். அப்புறம் வந்து கிள்ளி பரோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே ஃபேமஸில் ரொம்ப மதுரையில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கோழி, பிச்சு போட்ட சிக்கன். ஸோ இந்த இது வந்து நல்லா காரமாக பெப்பர் நல்லா தூக்கலாம், அப்படியே நம்ம மதுரையில் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கறி தோசை, கறி தோசை நான் யூஸ்வலாக கோயம்புத்தூரில் எப்படி சாப்பிட்ருக்கேன்னா, நடுவில் மட்டும் அந்த கிரேவி வைப்பாங்க, பட் இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. அந்த மா அந்த தோசை இருந்த மாதிரியே இல்லை, அது ஃபுல்லாக சிக்கன் அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய சிக்கனும் போட்டிருந்தாங்க, சாஃப்டாகவும் இருந்துச்சு. தோசைனாலே சாஃப்டாக தான் இருக்கும், பட் அந்த சிக்கன்னா போட்டு நல்லா அடித்து போட்ட பிறகும் அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கையில் அந்த தோசையை வச்சுட்டு பார்க்கும்போது எக்ஸாக்ட் அதே ஃபீல் தான், யாருக்குமே பிடிக்காமனா இருக்காது. பிகாஸ் முட்டை, சிக்கன், மட்டன் கறி தோசையும் அப்படிதான், அதுவும் நல்லா சாஃப்டா, மட்டன் எல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி பிச்சு போட்ட கறி, இதுவும் அப்படிதான், பெப்பர் காரம் எல்லாம் அதிகமா இருந்துச்சு. நல்லா காரம்னா சாப்பிடுறவங்க இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு, நல்லா சாஃப்ட், நாட்டுக்கோழி வேற நல்லா சாஃப்டா. நெக்ஸ்ட்டு வந்தால் வந்து கிள்ளி பரோட்டா, இது வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு இது ஃபேவரேட்டாக இருக்கும், பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஸோ நல்லா வாழை இலையில் மடித்து உள்ளே பரோட்டா போட்டு சால்னா ஊற்றி மடித்து அதை நல்லா ஊறி போய் இருந்துச்சு. அதை வந்து லைட்டாக தவால போட்டு எடுத்து கொடுத்தாங்க. நல்லா ஊறி போய் இருந்ததுனால ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே அதை எடுக்கும்போது கேக் மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப சாஃப்டாகி அவ்வளோ நேரம் அது ஊறி இருக்கு. ஸோ அது ஊற ஊற தான் இன்னும் நல்லா டேஸ்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. இருக்கிற சால்னா ஊறி போனது பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிக்கன் குழம்பு கொஞ்சோண்டு ஊற்றி பரோட்டா சால்னா சிக்கன் குழம்புன்னு மூணையும் குழப்பி அடித்து சாப்பிடும்போது வேற லெவலில் இருந்துச்சு. குவான்டிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை சாப்பிடும்போது ரொம்பவே ஃபுல்லாகிடுச்சு. மூணு பேர் போயிருந்தோம், மூணு பேருக்கும் மூணு டிஷ் தான், எக்ஸ்ட்ராவாக எதுவும்னா ஆர்டர் பண்ணல, அதுவே எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. நல்லா காரசாரமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஎல்எஃப்ல இருக்கிற இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஒரே குடும்பம்.